செம்மரக்கட்டைகள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள வேலூர் மதுவிலக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் உள்ளிட்ட 7 பேரின் ஜாமீன் மனுக்களை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் கடந்த மாதம் 10 தேதி தங்கவேல் கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி ஆம்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தங்கவேல் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து வேலூரில் உள்ள மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை சில தினங்களுக்கு முன்பு விசாரித்த நீதிபதி தீனதயாளன் அதன் மீதான தீர்ப்பை இன்றைக்கு ஒத்திவைத்திருந்தார். இதன்படி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வாசித்த நீதிபதி தீனதயாளன் தங்கவேலின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த 6 பேரின் மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்தார். கடந்த மே 29 ஆம்பூர் அருகே உள்ள அலமேலூர் ரங்காபுரம் என்ற இடத்தில் நாகேந்திரன் ஜோதி லட்சுமி தம்பதியரின் வீட்டிலிருந்து 3 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் அந்த தம்பதியரும் தங்கவேலும் கைதாகினா்.